Hello students, welcome to this class. In this class we are going to discuss from grade 8 third supplementary the selfish chant which is written by Oscar Wilde. He was a very famous writer. He has created the story The Selfish Chant, which is very famous story. Let us arrange and understand. This story has two parts. From this video, the first part will be discussed. The next video, we will be moving on to the second part. Okay. The first part, the selfish giant. Okay. Selfish giant. You know the meaning of giant? It's a demon. Okay. Demon. The selfish giant. The first part. Let's read. The giant's garden was beautiful and children loved to play in it. Okay, the giant ku oru periya alagana oru garden thottam irukku adhu vandu neriya kuzhaigal vandu velaiyaradhukku romba virumbuvaanga. Okay, the giant's garden was beautiful and children loved to play in it. The giant who was selfish, okay, the giant was selfish, built a high wall around his lovely garden. Okay, the giant who was selfish built a high wall around his lovely garden. Children did not enter the garden thereafter, nor did spring and summer, till the giant experienced a change of heart. Okay, pathina ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு அழகான ஒரு தோட்டம் இருக்கு. தோட்டத்துல அந்த பகுதியில் உள்ள குழந்தைகளாக இருப்பாங்கல்ல, அவங்க வந்து விளையாடுறதுக்கு விரும்புவாங்க. அது வந்து ஒரு சுயநலமான ஒரு ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பண்ணுச்சு, அந்த குழந்தைகள் விளையாடுறது பிடிக்கல, அதுக்காக அந்த தோட்டத்தை சுத்தி ஒரு வால் அமைச்சிருச்சு. ஓகே, அந்த அழகான ஒரு தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த தோட்டத்தை சுத்தி வால் அமைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களால உள்ள போக முடியல, அங்க விளையாட முடியல. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்பிரிங் சீசனோ சம்மரோ அந்த பகுதிக்கு மட்டுமே வரல, மற்ற எல்லா பகுதியிலையும் வந்து ஸ்பிரிங் வருது சம்மர் சீசன் வருது. பட் அந்த பர்டிகுலர் அழகான அந்த தோட்டம் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில மட்டும் இந்த சம்மரும் வரல, ஸ்பிரிங்கும் வரல, இந்த ரெண்டு சீசனும் வரல. ஓன்லி வின்டர் மட்டும்தான் அந்த பகுதியில இருக்கு. ஓகே, யாரும் வின்டர் அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. ஸோ அந்த வின்டர் சீசன் மட்டும்தான் அந்த தோட்டத்துல இருக்கு, மற்ற பகுதியில் எல்லாத்துலயும் எல்லா சீசனும் வந்துட்டு போகுது. The giant experienced a change of heart. Okay, நம்ம சொன்னோம் இல்லையா, selfish giant. அந்த selfishness போற வரைக்குமே இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது தன்னை மாத்திக்க முயற்சி பண்ணுது. ஓகே, சேஞ்ச் ஆஃப் ஹார்ட், அது வந்து செல்ஃபிஷ்னஸ் இல்லாம ஒரு நல்ல ஒரு ஜாயிண்டா மாறுறப்போ, மாறுற வரைக்குமே அந்த வின்டர் மட்டும்தான் இருக்கு. மன மற்ற பகுதியில பாத்தீங்கன்னா ஸ்பிரிங்கும் சம்மரும் வருது. இந்த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் நடந்ததுக்கு அப்புறம், செல்ஃபி ஜெயண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே அங்க வந்து நார்மலா எல்லா பகுதியும் போல சம்மரும் ஸ்பிரிங்கும் வருது. இதுதான் இந்த ஸ்டோரியோட முக்கியமான ஒரு பார்ட். ஓகே, லெட்ஸ் ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டோரி. எவ்ரி ஆஃப்டர்நூன் ஆஸ் தே வர் கமிங் ஃப்ரம் ஸ்கூல், த சில்ட்ரன் யூஸ்டு டு கோ அண்ட் பிளே த ஜெயண்ட்ஸ் கோமன். ஓகே, ஒவ்வொரு ஆஃப்டர்நூனும் இந்த குழந்தைங்க ஸ்கூல்ல வந்ததுக்கு அப்புறம் அந்த தோட்டத்தை அழகான தோட்டம் ஜெயின்ஸ் கார்டன் இருக்கு இல்லையா, அங்க போய் விளையாடுவது அவங்க டெய்லியும் வந்து போயிட்டு இருந்தாங்க. அது ஒரு அவங்களுடைய வழக்கமான விஷயமா இருந்துச்சு. இட் வாஸ் எ லார்ஜ் லவ்லி கார்டன் வித் சாஃப்ட் கிரீன் கிராஸ். ஓகே, இட் வாஸ் எ லார்ஜ் லவ்லி கார்டன் வித் சாஃப்ட் கிரீன் கிராஸ். அந்த தோட்டம் பியூட்டிஃபுல் கார்டன், ஹவு வாஸ் இட் எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறத describe பண்றாங்க. இட் வாஸ் எ லார்ஜ் லவ்லி கார்டன் வித் சாஃப்ட் கிரீன் கிராஸ். ஹியர் அண்ட் தேர் ஓவர் த கிராஸ் ஸ்டூட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் லைக் ஸ்டார்ஸ், அண்ட் தேர் வர் 12 பீச் ட்ரீஸ் தட் இன் த ஸ்பிரிங் டைம் ப்ரோக் அவுட் இன் டு டெலிகேட் பிளாசம்ஸ் ஆஃப் பிங்க் அண்ட் பர்ல், அண்ட் இன் த ஆட்டம் போர் ரிச் ஃப்ரூட். ஓகே, சோ ஹவு the garden was beautiful have been described by the author. Okay, the thought of the alaha irundhuchu abingiradha vandu the author describe pandranga. Appadina it was a large lovely garden with soft green grass.
here and there over the grass stood beautiful flowers. Okay, anniye yani alagana pookal, beautiful flowers like star like pola or alagana flowers stands. And there were 12 peach trees palangal kodukuriya marangal that in the spring time broke out into delicate blossoms of pink and pearl, and in the autumn bore rich fruits. Okay, over the season here. Okay, autumn vandu நிறைய பழங்கள் கொடுத்தது. ஸ்பிரிங் டைம்ல ப்ரோக்கோ வந்து டெலிகேட் பிளாசம்ஸ் ஆஃப் பிங்க் அண்ட் பர்ல், இது வந்து ஃப்ளவர்ஸ் பத்தி சொல்றாங்க. The birds sat on the trees and sang so sweetly that the children used to stop their games in order to listen to them. Okay, அந்த டைம்ல அந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருக்க டைம்ல எல்லா சீசனும் மாறி மாறி வந்துட்டே இருந்தது. Okay, the birds sat on the trees, even the birds sat on the trees and sang so sweetly that the children used to stop their games and in order to listen to them. Okay, and the kondigal la velaiyaradha vittittu and paravigal paadudhillaya adha undu kepanga. Okay, and the local paravigal inimaya paadum endha time la, the spring time la and the kondigal velaiyaadirukka time la. How happy we are here, they cried to each other. இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம இந்த இடத்துல அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போட்டு கத்தி சொல்லிக்கிறாங்க. ஓகே, how happy we are here, they cried to each other. எல்லாம் எதுக்காக எப்படி நடக்குதுன்னா, இந்த குழந்தைகள் விளையாடுறதுனால நடக்குது. இந்த டைம்ல அந்த இடத்துல செல்ஃபி ஜாயிண்ட், அந்த ஜாயிண்ட் வந்து அந்த இடத்துல இல்ல. பட் இந்த தோட்டம் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாயிண்ட் சொந்தமானது. அந்த டைம்ல குழந்தைகள்லாம் எவ்ரிடே அவங்க வந்து அங்க போய் விளையாடுறத விரும்புவாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போதுதான் எல்லா சீசனுமே வரும். அந்த டைம்ல ஒரு அழகான பறவைகள்லாம் கூட வந்து அழகா பாட்டு போடும். அப்ப பாட்டு பாடவும் என்ன ஆகும்னா, இந்த குழந்தைகள்லாம் விளையாடுறத விட்டுட்டு அந்த பாடல் அந்த பறவைகளோட பாட்டை வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஜெயிண்ட் வர்றதுக்கு முன்னால, அது வந்து ஜெயிண்டோட தோட்டம் தான். பட் அந்த பர்டிகுலர் டைம்ல ஜெயிண்ட் வாஸ் நாட் தேர், he had been somewhere else. Okay, ab enga poichu abingala paakalam. Okay, one day the giant came back. He had been to visit his friend the cornish agri and had stayed with him for 7 years. When he arrived, he saw the children playing in the garden. So there was no, there were children who were playing in the garden. It was a beautiful garden, even birds were singing. The children stopped playing and just they had to listen the music of the birds. But ipa inga enna aguduna, idu vandu sollavaya, idu vandu giant and selfie giant sonnamala or beautiful garden. One day the giant came back. Indha mari or situation la thirumbavum vandirchu, the giant vandirchu. He had been to visit his friend the cornish agri and had stayed with him for 7 years. When he arrived, he saw the children playing in the garden. எங்க போய் திரும்ப வந்துச்சு, எங்க போயிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவளுடைய ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போயிருந்தாங்க. யார் ஃப்ரெண்டு? கோர்னிஸ் ஆக்ரி. கோர்னிஸ் ஆக்ரிங்கிறதும் ஒரு வந்து ஜெயண்ட் தான். கோர்னிஸ் ஆக்ரி அப்படிங்கிறதும் ஒரு ஜெயண்ட் தான். அது வந்து ஒரு மோசமான ஜெயண்ட், ஜெயண்ட் ஆஃப் கான்வெல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஓக்ரே மீன்ஸ் க்ரூவல் அண்ட் ஃப்ரைட்டனிங் ஜெயண்ட். ஓக்ரேனா ஒரு க்ரூவலான ஒரு ஃப்ரைட்டனிங் ஜெயண்ட், ஹூ ஈட்ஸ் பீப்புள், ஹூ ஈட்ஸ் பீப்புள். ஓகே, அதுதான் வந்து கோர்னிஸ் ஆக்ரே. அண்ட் ஹேட் ஸ்டேட் வித் ஹிம் ஃபார் 7 இயர்ஸ். இந்த கோர்னிஸ் ஆக்ரேவோட இந்த செல்ஃபி ஜெயண்ட்டும் ஒரு 7 இயர்ஸ் ஸ்டே பண்ணியிருக்கு. ஓகே, ஹேட் ஸ்டேட் வித் ஹிம், சி பாஸ்ட் பெர்ஃபெக்ட், ஹேட் ஸ்டேட். ஓகே, பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்டன்ஸ் அண்ட் பாஸ்ட் பாஸ்ட். ஒரு 7 இயர்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்டோட, கோர்னிஸ் ஆக்ரி அப்படிங்கிற ஃப்ரெண்டோட 7 இயர்ஸ் தங்கியிருக்கு. When he arrived, he saw the children playing in the garden. Okay, திரும்ப வரும்போது என்ன பார்க்குது அப்படின்னா, நம்ம சொன்னோம்ல குழந்தைகள்லாம் அவங்களுடைய அந்த அழகான தோட்டத்துல விளையாடிட்டு இருக்காங்க. When he arrived, he saw the children playing in the garden. Okay,
"What are you doing here?" he cried in a very gruff voice, and the children ran away. Okay, "What are you doing here? Enna pannitirukkeenga inga?" he cried in a very gruff voice. Gruff voice, rough voice la solluga. Okay, the giant eppadi irukku theriyala namakku. "What are you doing here?" he cried in a very gruff voice, and the children ran away. Of course, the children will be running away. See, Cornish Ogre means a giant of Cornwall. இது வந்து யூகேல உள்ள யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. A giant of Cornwall, Cornish Ogre. Ogre in legends and fairy stories. Okay, ஒரு ஸ்டோரிஸ் ஃபேரி ஸ்டோரிஸ் சொல்லுவாங்க இந்த வார்த்தை Ogre அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்னா, இட்ஸ் அ ஜாயிண்ட் ஈட்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்றது. ஒரு குரூவல் ஃபைட்டிங் ஜாயிண்ட், ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு கொடுமையான குரூவல் அண்ட் ஃபைட்டிங் Ogre. Who eats people? இது வந்து காமன் யூசேஜ். A very frightening person. உக்ரேங்கிறது வெரி ஃபைட்டிங் பர்சன். கிரஃப்னா ரஃப் சொன்னா, கிரஃப் வாய்ஸ்ல சொல்லுது. What are you doing here? He cried in a very gruff voice. Gruff voice னா rough voice. And the children ran away. See, this is the giant. Children are playing. My own garden is my own garden. என்னோட garden is my own garden, said the giant. Anyone can understand that? My own garden is my own garden, said the giant. Anyone can understand that? And I will allow nobody to play in it but myself. Okay, but myself. So he built a high wall all around it and put up a notice board. Okay, என்னோட தோட்டம் இது, என்னக்கான தோட்டம் மட்டும்தான், யாரையும் விளையாடுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது, யாரையும் உள்ள விட மாட்டேன். ஓகே, உள்ள யாரையும் விட மாட்டேன். I will allow nobody to play in it but myself. என்ன பண்ணுச்சுன்னா, so he built a high wall all around it and put up a notice board. Okay, so சுத்தி அந்த அழகான தோட்டம், பியூட்டிஃபுல் கார்டன் வச்சுலயே அந்த குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கா, பியூட்டிஃபுல் கார்டன், அதை சுத்தியும் ஒரு வாளை போட்டுருச்சு. யாரு? த செல்ஃப் இஸ் ஜாயிண்ட். அண்ட் ஆல்சோ ஹி புட் அப் அ நோட்டீஸ் போர்டு. ஓகே, ஒரு நோட்டீஸ் போர்டு அந்த ஜாயிண்ட் போட்டிருக்கு. அந்த நோட்டீஸ் போர்டு என்னன்னா, ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டர். ஓகே, ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டர். ட்ரெஸ்பாசஸ்னா தோஸ் என்டரிங் வித்வுட் பெர்மிஷன். ஓகே, தோஸ் entering without permission அப்படிங்கறது, the trespassers will be prosecuted, will be punished. Okay, those who are entering without permission will be punished அப்படிங்கறது இதோட real meaning. Okay, trespassers will be prosecuted. இதுதான் அந்த notice board. Who put that notice board? Selfie giant put the notice board. My own garden is my own garden. Nobody is allowed to enter into my own garden. It's for my own, for myself. So trespassers will be prosecuted. This is the notice board has been put up. Okay, he was a very selfish giant. You know that the poor children had now nowhere to play. So the children had no other place to play. Okay, because they really enjoyed playing in the garden. It was a very beautiful garden. Even the birds were singing so nicely, so melodiously. So they were enjoying themselves. But now what happened? The selfish giant came back after seeing his friend. Okay, now he is back. So this giant has put up a notice board and also made wall around the beautiful garden. He was a very selfish giant. The poor children had now nowhere to play. They tried to play on the road, but the road was very dusty and full of hard stones, and they did not like it. Okay, இப்ப அவங்களுக்கு விளையாடுறதுக்கு இடமே இல்ல. சோ என்ன பண்ணாங்க, ரோட்ல போய் விளையாடுனாங்க. ஆனா அதுவும் பிடிக்கல, ஏன்னா அது வந்து வெரி டஸ்டி அண்ட் ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஸ்டோன்ஸ். ஓகே,
very dusty and full of hard stones, and they did not like it. They used to wander around the high walls when their lessons were over and talk about the beautiful garden inside. How happy we were there, they said to each other. Okay, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களால உள்ள போய் விளையாட முடியல. சரி, உள்ள தான் விளையாட முடியலன்ட்டு ரூட்ல போய் விளையாண்டாங்கன்னா அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்டியாகவும் ஒரு ஹார்ட் ஸ்டோன்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ அவங்களால எங்கேயுமே விளையாட முடியல. இப்ப தே என்ன பண்றாங்க அப்படின்னா, தே யூஸ் டு வாண்டர் ரவுண்ட், அப்படியே ரோமிங் அரவுண்ட் த ஹை வால், அந்த வால் சுற்றி நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, பிகாஸ் அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு திங்கிங் வரும் இல்லையா, எப்படி எப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த அழகான தோட்டத்துல போய், இப்ப நம்ம ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் விளையாட முடியல அப்படின்னு தோணும் இல்லையா. தே யூஸ் டு வாண்டர் ரவுண்ட் த ஹை வால்ஸ் வென் தேர் லெசன்ஸ் வேர் ஓவர், அவங்களுடைய படிப்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் விளையாட போறப்ப பாத்தீங்கன்னா விளையாட முடியல, ரோட்லயும் விளையாட முடியல, அந்த தோட்டத்தையும் விளையாட முடியல, சும்மா அப்படியே ரோமிங் அரௌண்ட் த வால் அண்ட் டாக் அபவுட் த பியூட்டிஃபுல் கார்டன் இன்சைட். ஓகே, அப்போ வந்து எல்லாரும் பேசிக்கிறாங்க, எல்லாரும் பேசிக்கிறாங்க, நம்ம எவ்வளவு என்ஜாய் பண்ணோம் அந்த கார்டன்ல விளையாடும் போது சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. தே டாக் அபவுட் த பியூட்டிஃபுல் கார்டன் இன்சைட், ஹவ் ஹாப்பி வி வேர் தேர், தே செட் டு ஈச் அதர். தென் த ஸ்பிரிங் கேம் ஆல் ஓவர் த கண்ட்ரி. There were little blossoms and little birds. Okay, it was spring season vandirchu. Okay, spring season vandirchu. Then the spring came and all over the country there were little blossoms and little birds. Only in the garden of the selfie giant it was still winter. See, the country full of spring season vandirchu, blossom flowers began to blossoms and little birds also started to sing, but inga enna agudhu selfie giant oda the beautiful garden la mattum winter irukku. Okay, only in the garden of the selfie giant it was still winter. The birds did not care to sing in it. Okay, birds undu பாடல பத்தி இது கவலையே படல. The birds did not care to sing, பாடணும்னே தோணல. The birds did not care to sing in it as there were no children. Okay, அந்த குழந்தைகள் விளையாடும்போது ஹாப்பியா பாடிச்சு, இந்த பறவை எல்லாம் பாடிச்சு, பட் அந்த குழந்தைகள் விளையாட வராதனால அது வந்து did not care to sing. Okay, birds did not care to sing and the trees forgot to blossom. Okay, the trees forgot to blossom, blossom up to give flowers. Okay, and the trees forgot to blossom. Once a beautiful flower put its head out from the grass, but when it saw the notice board, it was so sorry for the children that it slipped back into the ground again and went off to sleep. பாருங்க, ஒரு டைம் என்னன்னா அழகான ஒரு பூ இருக்கு இல்லையா, பியூட்டிஃபுல் ஃபிளவர், அதோட தலையை வெளியே நீட்டி பார்க்குது அந்த கிராஸ்ல இருந்து. பார்க்குறப்ப நோட்டீஸ் போர்டு பார்க்குது, உங்களுக்கு சார் நோட்டீஸ் போர்டு இருக்கு, என்னன்னா ட்ரெஸ்பாசஸ் வில் பி ப்ராசிக்யூட்டர்னு ஒரு நோட்டீஸ் போர்டு போட்டுச்சு இல்லையா ஜெயண்ட். அதை பார்த்து படிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போயிடுச்சு, அந்த கிராஸ்ல இருந்து வெளியில வந்து தலையை நீட்டி பார்த்துச்சு, மறுபடியும் உள்ளவே போயிடுச்சு. பிகாஸ் அவங்க யாரும் குழந்தைகள் விளையாடல, அப்படி இருக்கும் நம்ம மட்டும் என்ன வரணும்னு சொல்லிட்டு அது உள்ள போயிடுச்சு. ஒன்ஸ் எ பியூட்டிஃபுல் ஃபிளவர் புட் இட்ஸ் ஹெட் அவுட் ஃப்ரம் த கிராஸ், but when it saw the notice board it was so sorry for the children that it slipped back into the ground again and went off to sleep. Okay, ayyo ungala enala undu ungale paaka mudiyala. Okay, so sorry for the children. Okay, enala undu ungala paaka mudiyala ena ningal undu velada varala, so na again I will go back to sleep appdi solittu ullaye perdu slipped back into the ground again, went off to sleep. The only people who were pleased were the snow and the frost. Okay, okay, yaar namba mulichu irukanga and kollegala mulichu illa and ulla birds um happy illa and ulla flowers um undu pookala ellarum romba unhappy irukanga, yaar na happy iruka appdin kettinga, the only people who were pleased were the snow and the frost. Frost appear adu unda happy iranga. ஏன்னா அது வந்து விண்டர் சீசன், எங்க அந்த தோட்டத்துல மட்டுமே விண்டர், மற்ற பக்கமெல்லாம் ஸ்பிரிங் இருக்கு, சம்மர் வருது, எல்லாம் வருது, பட் இந்த தோட்டம் குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தாங்க முன்னாடி, இப்ப யாரும் வரல பிகாஸ் ஆஃப் த
Says the giant, because he made the wall and also he put out the notice, put up the notice board. What is that notice board? Trespassers will be prosecuted. So the only people who were pleased were the snow and the frost. Spring has forgotten the god. They cried. அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஸ்னோவும் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க ஸ்ப்ரிங் சீசன் வந்து மறந்துருச்சு ஃபர்காட்டன் திஸ் கார்டன் ஓகே ஸ்ப்ரிங் வந்து எல்லா பகுதியும் ஸ்ப்ரிங் இருக்கு பட் இந்த தோட்டத்தில் மட்டும் இல்லை ஸோ ஸ்ப்ரிங் ஹேஸ் ஃபர்காட்டன் திஸ் கார்டன் அப்படின்னு கிரைட் பண்ணது கத்துறாங்க யாரு ஸ்னோவும் ஃபர்ஸ்டோ இதை வந்து இந்த இடத்துல பிரசன்ட் பண்ணிருக்கிற ஆத்தர் ஸ்னோவும் ஃபர்ஸ்டோ ஒரு பீப்புள் ஒரு ஹியூமன் கேரக்டராகவே வந்து ஹியூமனாகவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல ஓகே ஸ்னோ அண்ட் த ஃபர்ஸ்ட் Spring has forgotten this garden, they cried. So we will live here all the year round. Okay. So the spring will not marry the tota. So namma in the varsha fulla nammale inga jaliya irukalam. So we will live here all the year round. Okay. In the varsha mulusu in the varsha mulu the tota namma irukalam. The snow covered up the grass with her great white cloak. Okay. White cloak. The snow covered up the grass. Snow தெரியும் இல்லையா உங்களுக்கு ஸ்னோ வந்து அந்த கிராஸ் எல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுட்டு கிரேட் ஒயிட் க்ளோக் அந்த அவுட்டர் லேயர் தான் அந்த ஒயிட் க்ளோக் அந்த ஒயிட்டாக இருக்கு ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஸ்னோ அந்த ஃபர்ஸ்ட் பெயிண்டட் ஆல் த ட்ரீஸ் சில்வர் கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கும் அந்த ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிகாஸ் ஆஃப் த க்ளோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்னோவால் அது வந்து பெயிண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதெல்லாம் சொல்றாங்க அந்த ஃபர்ஸ்ட் they painted all the trees silver எல்லாமே சில்வர் கலர்ல தெரியுது then they invited the north wind to stay with them the snow ஃபர்ஸ்ட் இருக்கனால அவங்க யாரை இன்வைட் பண்ணாங்க ஒரு ஃப்ரெண்ட் வந்து north wind எப்படினா கூலான விண்ட் ஓகே கோல்ட் விண்ட் அத north wind இந்த north side ல இருந்து வர விண்ட் எப்படினா ரொம்ப கூலா இருக்கும் then they invited the north wind to stay with them and he came okay they invited the north wind to stay with them and he came ipo north wind vandirchi snow frost irunanga avanga north wind invite pandranga avanga vandutanga because and adha yaaru spring illa summer illa so und winter madhuma irukanga ipo winter la pathina frost and snow irukanga idhu und invite pandradha yaar appo north wind idhu und or winter season kudiya or symptom da Then they invited the north wind to stay with them and he came. He was wrapped in furs. Okay, he was wrapped in furs. Furs na theriyala and mudigalla irukku mudigalla. So he was wrapped in furs. Adala sola pattru. So wrap na cover pandrathu. He was covered up in furs. And he rode all day about the garden. Adhe and kaathu and panikaathula irukku illaya. Adha and he rode all day about the garden. And blew the chimney parts down. Okay, blew down. Okay, I'll chimney parts. Chimney na thriyala chimney parts. And blew the chimney parts down. This is a delightful spot, he said. Yaar sonna? This is a delightful spot. North wind solranga. North wind kuda oru human character mariye author present panirukkar. North wind. Snow frost, okay. Snow frost, the north wind invite pandranga. This is a delightful spot, he said. இப்ப என்ன பண்றாங்க? We must ask hail on a visit. கண்டிப்பா நம்ம hail ஐ கூப்பிடு. Hail storm தெரியல பனி அந்த பனி மலைகள் இருக்குல்ல hail storm. Hail. He must ask hail on a visit. So the hail came every day for 3 hours. He rattled on the roof of the castle till he broke most of the slates and then he ran round the garden as fast as he could go. Hail na snow pieces falling from the sky. Snow pieces falling from the panikatti malaiyila adha vandu hailstorm. We must ask hail on a visit. So the hail came every day for 3 hours. ஒரு நாளைக்கு 3 நாளுக்கு இந்த hail வந்துட்டு இருக்கும். He rattled on the roof of the castle till he broke most of the slates and then he ran round and round the garden as fast as he could go.
He was addressed in grey. Okay, a description of the hail. He was addressed in grey and his breath was like ice. Breath அப்படின்னா ஐஸ் மாதிரி இருக்கும். ஓகே, ஹி வாஸ் அட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிருக்கலாம். ஹி வாஸ் அட்ரெஸ்ட் இன் கிரே அண்ட் ஹிஸ் பிரீத் வாஸ் லைக் ஐஸ். ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வை த ஸ்பிரிங் இஸ் சோ லேட் இன் கமிங் சே செல்ஃபி ஜெயண்ட். ஸோ இதுதான் சுச்சுவேஷன் அந்த கார்டன்ல. ஏன்னா ஸ்னோ ஃபோர்ஸ்ட் மட்டும்தான் என்ஜாய் பண்றாங்க. அவங்க யாரை இன்வைட் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நார்த் விண்ட இன்வைட் பண்றாங்க. இவங்களும் வந்து அவங்க சேர்ந்துட்டு இப்ப புதுசா இன்னொருத்தவங்க இன்வைட் பண்றாங்க. அவங்க வந்து ஹெயில் தான் தெரியுது. எல்லாமே வந்து விண்டருக்குரிய ஒரு ஒரு சயின்ஸ் தான், விண்டர் சயின்ஸ் தான் இது எல்லாமே. ஓகே, இப்ப எந்த சிச்சுவேஷன்ல ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் வை த ஸ்பிரிங் இஸ் சோ லேட் இன் கம்மிங் சேட் த செல்ஃபி ஜெயிண்ட். எல்லா பகுதியிலும் ஸ்பிரிங் இருக்கு, நம்ம இடத்துல மட்டும் ஏன் வரல அப்படின்னு செல்ஃபி ஜெயிண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ஹி சாட் அட் த விண்டோ அண்ட் லுக்ட் அவுட் அட் ஹிஸ் கோல்ட் வைட் கார்டன். அப்படியே அந்த ஜன்னல் வானம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம தோட்டம் மட்டும் இன்னும் வந்து விண்டராகவே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ஒயிட் கார்டன், ஒயிட் கார்டன் தெரியும் இல்லையா? ஏன்னா அந்த பனியாலையும் நல்லா பனியால மூடி இருக்கு, அந்த கிராஸ்ல வந்து கவர் அப் பண்ணியிருக்காங்க, கவர் அப் ஆயிருக்கு. அதனால வந்து ஒயிட் கார்டன் சொல்றாங்க. ஓகே, ஸ்னோவாலையும் ஃபோர்ஸ்டாலையும் ஐ ஹோப் தேர் வில் பி எ சேஞ்ச் இன் வெதர். ஒரு ஹோப் மட்டும் இருக்கு அந்த செல்ஃபி ஜாயிண்ட் ஜாயிண்ட் டேட்டா என்னன்னா very soon the situation will be changed. I hope there will be a change in the weather. Weather kandipa maarum nu nambara avanjilittu nenikidu. But the spring never came, not the summer, but in the spring valla summer valla the beautiful garden la the autumn gave golden fruit to every garden, but to the giant's garden she gave none. Okay, in the autumn irukla and autumn season undu எல்லா எல்லா தோட்டத்துலயும் கோல்டன் ஃப்ரூட், எல்லா கார்டன்லயும் எவ்ரி கார்டன்லயும் இந்த கோல்டன் ஃப்ரூட்டை கொடுக்குது. எது கொடுக்குறது? ஆட்டம் சீசன். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒன்லி விண்டர் மட்டும் தானே இருக்குது, பட் இது ஜெயின்ஸ் கார்டன்ஸ் இதுதான் எதையுமே தரல பிகாஸ் ஆஃப் த வெதர் விண்டர். ஹி இஸ் டூ செல்ஃபிஸ் இந்த ஆட்டம் சீசன் சொல்லுது. ஓகே, இந்த ஆட்டம் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா ஹி இஸ் டூ செல்ஃபிஸ். ஓகே, சி செட் so it was always winter there. Autumn season vallanga adala vandu it was always winter there, winter madunga irukku. And the north wind and the hail, so it was always winter there and the north wind and the hail and the frost the snow danced about through the trees. ungala winter mutta enjoy pandranga winter there and the north wind and the hail and the frost and the snow danced about through the trees. One morning the giant was lying awake in bed when he heard some lovely music. ஒரு அந்த ஜாயிண்ட் என்ன பண்ணுறது, பெட்ல படுத்து தூங்கிட்டு தூங்கல, பட் சும்மா படுத்திருக்காங்க. ஓகே, ஒன் மார்னிங் த ஜாயிண்ட் வாஸ் லைங் அவேக், முடிச்சிருக்கேன் படுத்துருக்காங்க, பட் வென் ஹி ஹர்ட் சம் லவ்லி மியூசிக் இட் சவுண்டட் சோ ஸ்வீட் டு ஹிஸ் ஏர்ஸ் that he thought it must be the king's musicians passing by. Or alahana music, or lovely music, melodious music and the kekranga and the giant and the bedla paduthirukku kekudhu en nanichitiruka appadina or vela and side vandu king oda musicians irukkaala avanga vandu valiya povanga povanga edho or paattu paadikitta poirupanga or andha sound la nanichitiruka. It was really only the little linnet singing outside the window. ana unna enna na அது வந்து யார் கிங்ஸோட மியூசிஷியன்ஸ் பாஸ் பண்ணல, ஆனா அந்த லினட் ஒரு பேர்ட் இருக்குல்ல சிங்கிங் பேர்ட், அது வந்து பாட ஆரம்பிச்சிருச்சு அந்த தோட்டத்துல. ஓகே, இட் வாஸ் ரியலி ஒன்லி எ லிட்டில் லினட் சிங்கிங் அவுட் சைட் ஹிஸ் விண்டோ. அந்த செல்ஃபி ஜெயின்ட் விண்டோ அவுட் சைட்ல ஒரு லினட் பேண்ட், லினட் ப்ரௌனிஷ் சிங்கிங் பேண்ட். லினட் லினட்ங்கிறது என்னன்னா ப்ரௌனிஷ் சிங்கிங் பேண்ட் தான் லினட். அந்த பேர்ட் வந்து சிங்கிங் அவுட் சைட் ஹிஸ் window. But it was so long since he heard a bird singing in his garden that it seemed to him to be the most beautiful music in the world. Since he had a bird singing in the garden, the தோட்டத்துல அந்த பறவைகள் பாடி ரொம்ப நாளாச்சு, it seemed to him to be the most beautiful music in the world.
then the hail stopped. If a hail stop dancing over his head, then the hail stopped dancing over his head, and the north wind ceased roaring, and a delicious perfume came to him through the open casement. Open casement na kadalana appadi thondu vechirukom illa janani thondu vechirukom illa adha open casement, okay, open window. And the north window ceased roaring. North window vandu stop aayiruchu. And a delicious perfume came to him through the open casement. And the open window vaya perfume. Delicious or perfume came to him through the open casement. I believe the spring has come at last, said the giant. I believe the spring has come at last, said the giant. And he jumped out of the bed and looked out. Okay. So bed lemme jump out of the bed and looked out. So when the bed lemme yarangi vandu janal valiya the giant paakudhu. Idhu da indha story oda first part. We have just completed the first part of this story. This is very interesting famous story and also very important story to learn. This is written by Oscar Wilde. In the next video we will be moving on to the second part. Before that, see, snow, frost, north wind, hail, all these have been presented as characters or persons. In the story the snow, frost, north wind, hail, idella vandu winter kuthi kudiya signs, symptoms. அதனால இது வந்து ஆத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவங்க வந்து ஒரு கேரக்டராகவே சொல்லியிருக்காரு, ஒரு பீப்புள் மாதிரி பர்சன் மாதிரியே சொல்லியிருக்காரு, பிரசன்ட் பண்ணியிருக்காரு இந்த ஸ்டோரியில. ஆல் திஸ் ஹாவ் பீன் பிரசன்டட் அஸ் கேரக்டர்ஸ் ஆர் பர்சன்ஸ். நார்த் விண்ட் இஸ் த சில்லி விண்ட், ஒரு கோல்டு விண்ட். இந்த விண்டர் டைம்ல வந்து கோல்டு காத்து அடிக்க முடியாது, அது வந்து வடக்கு பகுதியில இருந்தா வரும், ஓகே, நார்த் சைட்ல இருந்தா வரும். நார்த் விண்ட் இஸ் த சில்லி விண்ட் அண்ட் ஹேல் இஸ் த ஹெயில் ஸ்டோன். ஹெயில்னா உங்களுக்கு தெரியும் ஹெயில் ஸ்டோன், இந்த பனிமலையெல்லாம் இருக்கு இல்லையா, பனி பொழிவு அதான். லினட் அப்படிங்கிறது ப்ரௌனிஷ் சாங் பேர்ட் ஃபவுண்ட் இன் யூரோப்ல, யூரோப்ல உள்ள ஒரு ப்ரௌனிஷ் சிங்கிங் பேர்ட் அப்படிதான் லினட் அப்படிங்கிறது சொல்லுவோம். கேஸ்மெண்ட்னா விண்டோ தட் ஓபன்ஸ் ஆன் ஹிஞ்சஸ் லைக் எ டோர், ஒரு டோரை போல அந்த ஹிஞ்சஸ்ல வந்து ஓபனாகவே இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து ஓபன் கேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் வி ஹாவ் கம்ப்ளீட்டட் த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்டோரி. நெக்ஸ்ட் part will be discussed in the next video. Okay, thank you.